எல்லாரும் சேர்ந்து கூட்டு சதி பண்றீங்க. நான் யாருன்னு அந்த பிரீத்திய கண்டுபிடிச்சிட்டு காட்டுறேன். எவ்வளவு நாள் தான் இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுன்னு நானும் பாக்குறேன். பாருங்க பாருங்க, எங்களுக்கும் வேலை இருக்கு மேடம். என்ன நக்கலா? பிரீத்திய கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களை பாத்துக்கிறேன். எப்படியோ மிஸ் ஆயிட்டாளே. எனக்கு நல்லா தெரியுமா, அவ இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா. நம்ம கேக்கும் போது அந்த டாக்டர் எப்படி சமாளிச்சார்னு பாத்தல்ல. எனக்கும் தெரியும்டி. இப்ப அவளை எப்படிமா கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஆளுங்களை வேலைக்கு வாங்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? மா, பிரீத்தி தான் இங்க இல்லையேமா, அப்புறம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போறோம்? எங்க போயிருக்க போறா? நீ வீடியோ பார்த்தது எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். உடனே என்ன பண்ணிருப்பாங்க? நேர ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாம கண்டுபிடிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம இங்க வந்த போதுதான் பாட்டிக்காரங்க இல்லையே. என் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதுடி. அவங்க மகன் நானே இவ்ளோ கிரிமினலா யோசிக்கும் போது அவங்க எப்படி யோசிப்பாங்க? என்னோட கெஸ் சரியா இருந்தா எங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு பின்னாடி வழியா வந்து அந்த பிரீத்திய கூட்டிட்டு போயிருக்கணும். ஆனா எங்க போயிருப்பாங்க? எங்கதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க? வேற ஹாஸ்பிட்டலுக்கா இல்ல வீட்டுக்கு எங்கேயும் கொண்டு போயிருப்பாங்களா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேற எங்க கூட்டிட்டு போயிருக்க முடியும்? நாம மட்டும் அந்த பிரீத்திய கண்டுபிடிச்சிருந்தா விக்ரம் கண்ணு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நம்ம வீட்ல பிரீத்தி மாதிரி நடிக்கிறவளையும் அவங்க அம்மாவையும் அடிச்சு துரத்தி இருக்கலாம். இப்படி மிஸ் பண்ணிட்டோமே மா. என்னடி பேசுற? நாம பிரீத்திய கண்டுபிடிச்சு விக்ரம் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினா அவன் பிரீத்திய தானே கல்யாணம் பண்ணிப்பான். ஏன்னா வீட்டுல இருக்கிறவள பிரீத்திய நினைச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமால, அப்ப என்னதாம்மா பண்றது? நம்ம கிட்ட ஸ்ரீஜா என்ன சொன்னா? பிரீத்தி செத்துட்டான்னு சொன்னா. ஆனா இப்ப உயிரோட இருக்கா. எங்க அம்மாவுல யார் கண்ணையும் படாம ரகசியமா பாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பிரீத்தி மாதிரி இருக்கிற பொண்ண தேடி கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நாம கண்டுபிடிக்கணும். இதையெல்லாம் என் அம்மா ஏன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணமே முடிஞ்ச மாதிரிதான். சரிம்மா, ஆனா இப்ப என்ன பண்ணலாம்? பிரீத்திய கண்டுபிடிச்சு நம்ம கஸ்டடிக்கு கொண்டு போவோம். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல எங்க அம்மா கிட்ட இருந்து விஷயத்தை எல்லாம் உருவி எல்லாரையும் காலி பண்ணிட்டு உனக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியதுதான். சரி வா போலாம். வாங்கம்மா, உங்க பேரனை பாத்துட்டீங்களா? பாத்துட்டேன்பா. உங்க மருமகளை நீ கூட்டிட்டு போயலாமா? பேசிட்டுருக்காங்களே அவங்கதான். சீக்கிரம் வாடி. சரிப்பா, நான் வரேன். சரிம்மா. படி படி படி, ஒரு நிமிஷம் இருங்க. யாரம்மா நீ? ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. யாரம்மா நீ? ஒரு நிமிஷம் வாங்க. எதுக்கு வாங்க பாட்டி? கைய விடுங்க. யாரம்மா நீங்க? எதுக்கு என்ன பாட்டி வரீங்க? ஒரு நிமிஷம் உன சொல்றேன்.
அன்னைக்கு ஒரு நாள் அந்த பார்க்ல நீங்க தானே பிரீத்தி கூட பேசிட்டு இருந்தீங்க. எந்த பிரீத்தி? எந்த பார்க்குமா? சாரி, எனக்கு அவங்க பேர் தெரியாது. ஆனா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி நீங்க பார்க்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல. எனக்கு ஒண்ணும் அப்படி ஞாபகம் இல்லையே. அந்த பொண்ணு கூட கொஞ்சம் குள்ளமா துரு துரு துருன்னு வாய் பேசிட்டு இருக்குமே. நீங்க தானே அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு நல்லா தெரியுமா. அப்படி ஒண்ணும் ஞாபகம் வரலையம்மா. அம்மா நல்லா யோசிச்சு பாருங்கம்மா. சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீங்க எங்க கூட வாங்க, அந்த பொண்ணு நேர்ல பார்த்தா உங்களுக்கே ஞாபகம் வரும். மா, அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை, அதனால அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு நாங்க தேடிட்டு இருக்கோம். ஆமா, கடவுளா பார்த்து உங்களை அனுப்பி வச்சிருக்காரு. நீங்க என்ன பேசுறீங்கம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மா, ஒரு பொண்ணுக்கு பிரச்சனை, அந்த பொண்ண நீங்க பாத்திருக்கீங்க, பேசிருக்கீங்க, அது எங்களுக்கும் தெரியும். நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் புரியுமா. எனக்கு தெரிஞ்ச பொண்ணு யாரும் இல்லையம்மா. மா, நாங்க தான் சொல்றோம்ல, அந்த பொண்ணு நீங்க ஒரு வாட்டி நேர்ல வந்து பாருங்க. உங்களை யாருன்னே தெரியாது, திடீர்னு வந்து கூப்பிட்டா எப்படிமா வர முடியும். அம்மா, எங்களை பார்த்தா உங்களுக்கு தப்பானவங்க மாதிரி தெரியுதாமா? ஆஹா சேச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணு தெரியல, பெரிய இடத்து பொண்ணுங்க மாதிரி தான் இருக்கீங்க. அப்புறம் என்னம்மா, வாங்கம்மா. இது ஒரு பொண்ணோட வாழ்க்கைமா, அதனாலதான் நாங்க உங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிடுறோம். இல்லம்மா, என் மருமகளை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோமா, அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. என் பேரனையும் மருமகளையும் இன்னைக்கு ஊருக்கு கூட்டிட்டு போகணும், நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். நீங்க உங்க கூட வர சொன்னீங்கன்னா எப்படிமா? மா, நீங்க எங்க கூட வந்து அந்த பொண்ணை மட்டும் அடையாளம் காமிச்சிட்டீங்கன்னா உங்க மருமகளையும் பேரனையும் நான் கார்ல அனுப்பி வைக்கிறேமா. நெசமாவ சொல்றீங்க? ஆமாமா, நிஜமா தான் சொல்றோம். வாங்க போலாம். எங்கம்மா கூட்டிட்டு போறீங்க? ஐயோ, வாங்கம்மா வாங்க. வாங்க உட்காருங்க. அடேங்கப்பா, ஏம்மா இது உங்க வீடு தானா? ஆமா, இதுல என்ன சந்தேகம்? இல்லம்மா, சந்தேகம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு பெரிய வீட்டுல எனக்கு தெரிஞ்சவங்க யார் இருக்காங்கன்னு யோசிக்கிறேன். இருக்காங்க, இருங்க, நாங்க அவங்களை கூட்டிட்டு வரோம். அவங்கள பார்த்து பேரை மட்டும் சொல்லுங்க, அது மட்டும் போதும். ஏம்மா, பேரை தெரிஞ்சுக்கிறதுக்காகவா என்னங்க கூட்டிட்டு வந்தீங்க? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? பேர் தானே ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சாதானே யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இருங்க, இப்ப அவங்க வந்துருவாங்க. என்ன? சரி சரி, கூட்டியாங்க, நான் பாத்துட்டு சொல்றேன். கிருபா, நீ மாடிக்கு போய் அவர் ரூமு, விக்ரம் ரூமு, மொட்டை மாடி எல்லா இடத்துலயும் பார்த்து அவங்கள கூட்டிட்டு வா. நான் கிச்சன்லயும் அம்மா ரூம்லயும் பாக்குறேன். சரிம்மா. சரி போ. எங்க ரெண்டு பேரையும் காணோம்? அம்மா ரூம்ல இருப்பாளோ? விக்ரமியும் காணோம், அவ ரூம்லயும் இல்ல, எங்க போயிருப்பா இவ? என்ன, அம்மா ரூம்லயும் இல்ல, கிச்சன்லயும் இல்ல, அப்ப கண்டிப்பா மேலதான் இருப்பாங்க. கிருபா கூட்டிட்டு வந்துருவா. எங்க போனாங்கன்னு தெரியலையே, எங்க போயிருப்பா? என்னடி நீ மட்டும் வர, பிரீத்தி எங்க? பிரீத்திய காணுமா? அவ அம்மா யாருமே இல்ல. என்னமா ஆச்சு, யாரையா கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க? இதோ இதோ வீட்டுக்கு பின்னாடி இருக்காங்க, நாங்க போய் கூட்டிட்டு வரோம். நாகு,
எங்க போன நீ? மேல துணிக்காய் போட்டு வந்தம்மா. சரி, இந்த பிரீத்தியா நடிக்கிறவளும் அவ அம்மாவும் எங்க? அவங்க ரெண்டு பேரும் இப்பதாமா வெளியில போனாங்க. என்னாச்சு? என்ன நாகுனி, எப்பவுமே அவங்க மேல ஒரு கண்ணு வைக்க சொன்னல, இப்ப எங்க போனாங்கன்னு தெரியலன்னு சொல்ற? அம்மா அவங்க பக்கத்துலதான் எங்கேயாவது போயிருப்பாங்க, வந்துருவாங்க. என்ன விஷயம் அது? அவங்க ஊருக்கார பொம்பளை ஒருத்தவங்கள கூட்டிட்டு வந்திருக்கோம். எந்த நேரத்துல அவங்க இங்க இருந்தா, அவங்க யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க உண்மையான பேர் என்ன, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்ல. அத வச்சு விக்ரம் கிட்ட சொல்லி இவங்கள வீட்டை விட்டு துரத்திடலாம்ல. அம்மா அவங்க போய் கொஞ்ச நேரம் இருந்தாச்சு, எப்ப வருவாங்கன்னு தெரியலையே. ஓ சரி, ஒன்னு பண்ணலாம். உள்ள உக்காந்துருக்காங்களே, அவங்களுக்கு காஃபி ஏதாச்சும் போட்டு கொடு, அதுக்குள்ள அவங்க எப்படியும் வந்துருவாங்க. சரிம்மா. அதுக்கப்புறம் கச்சேரிதான். சரி வாங்க வாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, அவங்க வந்த உடனே பணத்தோட போலாம். நீ இவங்களுக்கு காஃபி இல்லனா போன்விட்டா ஏதாவது போட்டு கொண்டு வா. சரிம்மா, இத கொண்டு வர. அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, எனக்கு கருப்பட்டி காபி தான் குடிக்கும். என்ன நாகு, கருப்பட்டி காஃபி இருக்குல்ல? இருக்குமா? இருக்கு. போ போ, போட்டு கொண்டு வா. கொண்டு வர. இப்ப வந்துருவாங்க. சந்திரிகா, யாரு இவங்க? உன்ன மாதிரியே இருக்காங்க. உன் சொந்தக்காரங்களா? நான் கருத்துருவேன். இல்ல பேசிட்டு இருந்தீங்கல்ல, அதான் கேட்டேன். ஏங்க, இந்த அம்மா யாருன்னு தெரியுமா? ஸ்ரீஜானிக்கு பார்க்கல ஒரு கிராமத்து அம்மா கிட்ட பிரீத்தி பேசிட்டு இருந்தான்னு சொன்னால. ஆமா ஆமா, அதுக்கு ஸ்ரீஜா போய் சொல்றான்னு விக்ரம் கூட அடிச்சான்னு சொன்னியே. அவங்க தான் இவங்க. ஹாஸ்பிடல்ல பார்த்தேன், நமக்கு பிரீத்தி யாருங்கிற உண்மை தெரியணும்ல, அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். ஓஹோ, அப்ப இன்னைக்கு பிரீத்தி யாருன்ற உண்மை தெரிஞ்சிரும். கண்டிப்பாயா? அதுக்கு தானே காத்துட்டு இருக்கோம். நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. ஓகே. ஓ, இந்த சந்திரிகா யாரையே கூட்டிட்டு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா போல. சரி, முதல்ல உங்களை அனுப்புவோம், அதான் நல்லது. சரி, இந்த பிரீத்தி எங்க? தெரியல, அவளைதான் தேடிக்கிட்டு இருக்கோம் நாங்க. என்ன, எல்லாரும் ஒண்ணா இருக்கீங்க? யார் இவங்க? அது இவரோட சொந்தக்காரங்கம்மா. மாப்ள? என்ன, உங்க சொந்தக்காரங்களா? அது அது தூரத்து சொந்தம்ல, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க, அதான் முழிக்கிறாரு இல்லங்க. ஆமா அத்தை, தூரத்து சொந்தமா? அதான் தூரத்துல இருந்து பார்த்தேன், சரியா தெரியல. அட கட்டையில போறவனே, நீ ஆடாது. அதான் உன்னை பார்த்த உடனே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சேன். நீ கோயில் உண்டியல உடைச்சிட்டு பணத்தை திருடிட்டு வந்தவன் தானே? என்ன, என் மாப்பிள்ள திருடனா? ஆமாமா, இவன் மகா திருடமா. எங்க ஊர்ல உண்டியல மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல சிலையும் திருடிட்டான். மா, நீங்க வேற யாரையோ நினைச்சு என் மாப்பிள்ளைய சொல்றீங்க. என் மாப்பிள்ளைக்கு அந்த அளவுக்கெல்லாம் தைரியம் கிடையாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, இன்னொரு தடவை என் மாப்பிள்ளைய உத்து பாருங்க பாக்கலாம். ஆமாமா, நீங்க சொல்றது சரிதான், நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க ஊர்ல உண்டியல் திருந்தவன் குட்டையா இருந்தாலும் கொஞ்சம் அழகா முடியெல்லாம் இருக்கும். இந்த ஆளுக்கு வழுக்கையா இருக்கு, இந்த ஆள் இல்லம்மா. தெரியும், எனக்கு தெரியும். சரி, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அம்மா, அது வந்தமா பேசிக்கிட்டு இருக்கல, அது என்ன நடுவுல போது மேங்கிற? நீங்க சொல்லுங்க. இவங்கதாம்மா, இந்த வீட்டுல எங்க ஊருக்கார பொண்ணு யாரோ ஒருத்தங்க இருக்காங்களா? சரி, அந்த பொண்ணு பேரு என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அடையாளம் காட்டதாமா என்ன கூட்டிட்டு வந்தாங்க,
அதனால தான் நான் வந்தேன். ஐயோ, இவருக்காலே என் பொண்ணு வேற வேலையே கிடையாது. உங்களுக்குமா, எதுக்கு இவ கூப்பிட்டான்னு வந்தீங்க? மா, இவ இப்படித்தான் ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் கூப்பிட்டு வந்துருவா. நீங்க போங்க, உங்க வேலையை பாருங்க, போங்க. ஏமா, நீ விளையாடுறதுக்கு நான் தான் கிடைச்சனா? உன்னால என் வேலையே கெட்டுடுச்சு. என் பேரனையும் மருமகளையும் கூட்டிட்டு போலான்னு வந்தா அங்க இருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்ட? போமா, உன்னால எல்லாமே கெட்டு போச்சு. சரியான ஆளுங்க. நீ திருந்தவே மாட்டியா? நான் கெட்டவளா இருந்ததுன்னு திருந்தனும். நான் நல்லவதான். நீ வாடி. அம்மா, தாயே, வீரமாத்தி. ஓ, ஏமா பாட்டு இப்ப வந்தாங்க? பாட்டி மட்டும் வராம இருந்திருந்தா அவளை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். நான் என்ன கனவா கண்ட? ஐயோ, அந்த அம்மாவை வேற அனுப்பி விட்டுட்டாங்களே. அம்மா எனக்குன்னு வந்து வாச்சிருக்கானே என் புருஷன். அந்த அம்மாவை பார்த்து தெரியலன்னு சொல்லிட்டாரு. அப்பா பத்தி தான் தெரியுமே. சரி சரி, நீ வேற ஏதாவது யோசி. யோசிக்கிறேன், என்ன பண்ணலாம். நாகு, ஹலோ. நாகு, நீ ஒன்று பண்ணு. காய்கறி பைய எடுத்துக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போற மாதிரி அப்படியே வெளியில போய் அந்த அம்மாவை எப்படியாச்சும் பிடிச்சு வை. ஆ, சரிங்கம்மா. மா, நீ சரியான ஆளுமா. என் அம்மா 8 அடி பாஞ்சா, நான் அவங்க பொண்ணு 16 அடி பாய்வேன். போட்டு வெளிய போடாம பண்றதுக்கு டீ போட சொல்றீங்களா? நான் தான் டீ ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன். இல்லம்மா, நான் வெளியே போகும்போது அஞ்சனாமா அதுக்குள்ள டீ போட்டுவான்னு சொல்லிட்டாங்கம்மா. அதாம்மா போட்டு இருக்கேன். என்னது, டீ கேட்டாங்களா இந்த டைம்லயா? ஆமாம்மா. அம்மா ஏதோ கண்டுபிடிக்கிறாங்க போல இருக்கு. சரி, நீ சீக்கிரம் டீ போட்டு குடிச்சிட்டு போயிடு. சரிங்கம்மா. ஏய், நாகு, நாகு. சொல்லுங்கம்மா. நீ குடுத்துட்டு வாசல் வழியா போனா மறுபடியும் சந்தேகப்படுவாங்க. நீ ஒண்ணு பண்ணு, நீ மாடியில மிளகா காய போட்டிருக்கேன்னு சொல்லி அதை எடுக்க போ. அங்க இருந்து அப்படியே பின் வாசல் வழியா போய் அந்த அம்மாவை புடிச்சிரு. சீக்கிரம் போ, டைம் ஆச்சுடி. சரி சரி, உடனே போறேம்மா. பாட்டி இருக்காங்களே, பாட்டி. அவங்க பண்ற வேலைதான். மேல மிளகா காய் போட்டிருக்கேன், அத போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? சரி போ. சரிங்கம்மா. நாகே. அம்மா,
இங்க வா. மொளகா காய வச்சிருக்கேன், எடுத்து வச்சிட்டு வந்துடுறனே. ம், வாண்டறேன்ல. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? டீ கேட்டிங்க? இல்ல, காஃபி தான் கேட்டேன். இல்லம்மா, நீங்க டீ தான் கேட்டிங்க. நான் கேட்டது காஃபி. நீ டீய கொண்டு வந்திருக்க. போய் நல்ல பாலை காய்ச்சி நல்ல டிகாஷன் போட்டு காஃபி கொண்டு வந்து. இந்த அப்போ டீய கொண்டாந்துருக்கேன்.